லேப்டாப் கொடுத்து ரூமில் அடைச்சி ப்ராசஸ் செய்ய சொல்ற உலகம், அது எப்படி பண்ணுமையா? ரொம்ப சேஃபாக இருக்கணும், எல்லாருமே வீட்லேயே இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப், உங்கள் கூட இருக்கவங்களுக்கு சேஃப், எல்லாருக்குமே சேஃப். ஸோ ஹலோ நண்பா நண்பிகள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல், நான் அவங்க ராம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒண்டர் ஷெஃபோட நியூட்ரி பிளெண்ட் அப்படின்ற ஒரு ஜூஸை பற்றியான ஒரு ரிவ்யூ தான். ஜூஸை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூ பண்ணேன், இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஜூஸே போடாத ஒரு ஜூஸர். ஸோ நம்ம இந்த ஜூஸர் ஜூஸ் போடுதா ரியலாகவே வந்து அவங்க கொடுத்த அந்த மூணு ஜார்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒண்டர் ஷெஃபோட ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ராடக்டா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன், செம்மக்கடியாக இருக்குது. டைம் வேறு ஆயிடுச்சு, வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வர மாட்டா? ஃபோன் பண்ணுவோம். ஜூஸ் எங்கே பாப்பா? சீக்கிரம் எடுத்துகிட்டு வா பாப்பா, டைம் ஆகுது. ஒன் ஹவர்க்கு ஒன்ஸ் கொடுத்துருன்னு சொன்னால மறந்துட்டியா? இந்த குடிச்சு தொலை. ஒன் ஹவர் ஒன்ஸ் ஜூஸ் குடித்தாவே செம்மையாக இருக்குது. இன்னொரு ஒன் ஹவர் டைம் பாஸ் பண்ணுவோம் ஒர்க் பண்ணுற மாதிரியே, அடுத்த ஜூஸ் கிடைக்கும். பாப்பா ஜூஸ் வேணும், பாப்பா ஜூஸ் ஜூஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததும் கொடுத்தாங்க, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. ஸோ எல்லாரோட வீட்லேயுமே இன்றைக்கி இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் இதான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன் எலிமெண்ட் தான், எதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்டோட இன்ட்ரோவை போய் பார்த்து வந்துடுங்க. ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துட்டீங்க, இப்போ அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை போய் பார்த்து வந்துடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பனானா எடுத்து பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கோங்க, கூட ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டர் பிளேடை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய மெயின் யூனிட் எடுத்து வச்சுட்டு அந்த மெயின் யூனிட்டில் நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட், அதாவது இந்த ஜாரை நீங்கள் வந்து தனியாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது லாக் சவுண்ட் ஒன்று கேட்கும். ஸோ லாக் சவுண்ட் கேட்டுடுச்சு அப்படின்னா அது லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த யூனிட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் யூனிட்ல ஸ்விட்சஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதுலேருந்து போகிற கேபிளை வந்து பிளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப ஈஸியாக ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இது கூட வர இந்த கேப் நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க, ஒரு பாட்டில் மாதிரி கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் ஜிம் போகிறீங்கன்னா இது ஈஸியாக ஜிம் பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாஸ்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட் இது. இந்த பிளேடு வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது, சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது கூட வந்து அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம மசாலாஸ் இன்றைக்கி நான் எடுத்துட்டேன், ட்ரை மசாலாஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நான் பிளெண்ட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அது பிளெண்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு, உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து அந்த பிளேட்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருது. ஸோ இப்போ கிரைண்ட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக வந்து கிரைண்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டு நல்ல ஒரு 2 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 மினிட்டோ நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா மசாலாஸ் எல்லாம் பவுடர் மாதிரி ஆகிடுங்க, அவ்வளோ சூப்பராக கிரைண்ட் ஆகும். இது கூட ஒரு பெரிய ஜாரம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதிக குவான்டிட்டியில் கிரைண்ட் பண்ணுறீங்கனாலும் இல்லை பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜூஸ்க்கோ இல்லை மசாலாஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட பிளேட்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஆப்வியஸாக ஒரு ஜூஸருன்னும் போது அல்லது ஒரு பிளெண்டர் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த பிளேட்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அது பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்டோட பிளேட்ஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக அதோட வேலையை பண்ணுது. அதாவது உங்களுக்கு ட்ரை மசாலாஸ் கிரைண்ட் பண்ணணும்னா கிரைண்ட் பண்ணுது, வெட் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணணும்னாலும் கிரைண்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து அதோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளேட் குவாலிட்டி இந்த ப்ராடக்டில் தான் நான் சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது வந்து அதோட ஜாரை வந்து மேலே கை வச்சு சப்போர்ட் கொடுக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது ஆன் பண்ணிங்கன்னா. இதில் அந்த விஷயமே கிடையாது, நீங்கள் மேலே ஜாரை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலையை பார்க்கலாம், அது பாட்டுக்கு
ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு எந்த டைமில் உங்களுக்கு ஆஃப் பண்ணுமோ அந்த ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேலே நீங்கள் கை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. அது ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ். ஸோ அடுத்த முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டிசைன். ஸோ ஸ்லீக்கான டிசைன் அப்படின்றதுனால இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங். ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும் அந்த இடத்துல ஒரு அப்படியே காம்பேக்டாக செட் ஆகிடுவார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ மிச்சபடி பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3300 மேலே. ஸோ நான் வாங்கினது வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடச்சிது. பட் யூஷுவலான ப்ரைஸ், நார்மல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3350 ருபீஸ். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவங்க எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஃபண்டாஸ்டிக்கான ப்ராடக்டாக இருந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ்ன்னு நான் இங்கே என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிங் பிளேட்ஸ். இப்போ வந்து இது பிளெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், சாப் பண்ண முடியாது. வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெண்டு பிளேட் தான் தேவைப்பட்டுருவோம் கண்டிப்பாக. அதை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ப்ராடக்டாக இருந்திருக்கும். எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாத ஃப்ளாலெஸ் ப்ராடக்டாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரே ஒரு விஷயம், சின்ன ட்ராபேக்னு சொல்லலாம். மிச்சபடி இது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து அதோட பர்பஸை வந்து சர்வ் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் போட்டு பார்த்துட்டேன். ஒய்ஃபும் வந்து இதை டே டு டே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சம்மர் சீசன் வேறு, ஜூஸஸ் நிறையா குடிச்சிட்ருக்கோம். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நாங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ செமையாக யூஸ் ஆகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மனி ப்ராடக்டாக எனக்கு தோணுது. உங்களுக்கும் கண்டிப்பாக தோணும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. பட் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் பத்தியான ரிவ்யூ, அல்லது ஒரு பிளேஸ் பத்தியான ரிவ்யூ, அல்லது ஒரு பியூட்டிஃபுல்லான டுட்டோரியல் வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.